தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். ட்விட்டர் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஹேஷ்டேக் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. என்னதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இளையராஜாவாவது மயிராவது அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கு. ஏன் இந்த ஹேஷ்டேக்கு இப்படி போயிட்டுருக்கு, எதனால் திடீர்னு இளையராஜா வந்து தூக்கிப்பிடும் மிதியிறானுங்க இவனுங்க அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்காக தேடினேன். என்ன மேட்டர்னா, நம்மளுடைய இளையராஜா அவர்கள் மோடியை வந்து ப்ரைஸ் பண்ணுற மாதிரி, புகழ்ந்து பாராட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு, ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. அந்த ஒரு கருத்து சொன்னதுனாலேயே வந்து பார்த்திங்கன்னா, இளையராஜா அவர்களை இவங்க வந்து மயிராவது அதாவது இதாவது சொல்லிட்டு ஏகப்பட்ட வசை சொற்களை வந்து பார்த்திங்கன்னா பாடிட்டுருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ப்ளூ கிராஃப்ட் டிஜிட்டல் ஃபவுண்டேஷன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மோடியும் அம்பேத்கரும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த புத்தகத்துக்கு நம்மளுடைய இளையராஜா அவர்கள் முன்னுரை அப்படின்றது எழுதியிருக்காரு. அதில் பிரதமர் அவர்களுடைய ஒரு சில திட்டங்களை வந்து சுட்டி காட்டுட்டு, இதை மாதிரி விஷயங்கள் அவரால் அவரை விட்ட வேறு யாராலையும் செய்ய முடியாது, அது மாதிரி ஒரு தைரியமான ஒரு பல முடிவுகள் வந்து அவர் எடுத்திருக்காரு. குறிப்பாக முத்தலாக் போன்ற விஷயங்கள்லாம் அவர் பண்ணதனுடைய விளைவு தான் இப்போ பெண்கள் வந்து சுதந்திரமாக இருக்காங்க. பெண்களுடைய திருமண வயதை வந்து உயர்த்தியதால் பெண்கள் அவங்களுடைய கனவு என்னவோ அதை வந்து அடையிறதுக்கான எளிய வழிமுறையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நம்மளுடைய இளையராஜா அவர்கள் இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருப்பார். அம்பேத்கர் அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. ரொம்ப ஏழ்மை நிலையிலிருந்து மேலே வந்தாங்க. இந்த நாடு முன்னேற வேண்டும் அது ஒன்று தான் அவங்களோட விஷனாக இருந்தது. இது ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சில ஒற்றுமைகளில் ஒன்று அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருந்தார். மோடி அவர்களுடைய இந்த தற்சார்பு பொருளாதார விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேட் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய உயர்வான ஒரு அந்தஸ்து அப்படின்றது கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயத்தையும் இவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை கூட சொல்லியிருப்பார். இந்த ஸ்வச் பாரத்தின் கீழே வந்த இந்த அனைவருக்கும் கழிப்பறை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா, அதை கூட நம்மளோட இளையராஜா அவர்கள் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார். இதை மாதிரி தொடர்ந்து நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்களையும் அதை வந்து அம்பேத்கர் அவர்கள் கூட ஒன்றிணைந்து பார்த்து ரெண்டு பேருமே நாட்டின் முன்னேற்றத்துக்காக பாடுபட்ட தலைவர்கள். நம்ம மோடி அவர்களை பாராட்டணும் புகழணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணி இளையராஜா அவர்கள் எழுதியிருந்தார். இந்த ஒரு விஷயத்தினால இங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா அவர்களை பயங்கரமாக ரொம்ப ரொம்ப கொச்சையாக விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இந்த இளையராஜாவது மயிராவது அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் வந்து போட்டுட்டு என்னென்ன அவங்களால பண்ண முடியுமோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி விரும்புகிறேன். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, சமீபத்தில் நம்மளுடைய அல்லா ரக்கா ரஹ்மான் அவர்கள் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழனங்கு அப்படின்ற ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தார். சந்தோஷ் நாராயணன் அவர் உருவாக்கிய அந்த ஒரு கேலி சித்திரத்தை இவர் வந்து போஸ்டாக போட்டு தமிழனங்கு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தார். அவர் என்ன சொல்லுவாருன்னா, தமிழன்னை அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டுட்டு பயங்கரமாக ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டினார். அந்த ஒரு விஷயத்தில் கூட எந்த ஒரு தேசியவாதியும் சரி, எந்த ஒரு தேசியவாதியும் சரி, ரஹ்மான் அவர்களை இதை மாதிரி கொச்சையாகவோ இல்லைனா கீழ்த்தரமாகவோ விமர்சனம் பண்ணவே இல்லை. நாம் கூட ஜென்யூனான ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் எடுத்து வச்சோம். தமிழனுங்கு அப்படி சொல்கிறீங்க, தமிழ் தான் இணைப்பு மொழின்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் தமிழ் படத்துக்கு மட்டும் மியூசிக் போட வேண்டியதானே, ஆஸ்கார் அவார்ட்லாம் திருப்பி கொடுக்க வேண்டியதானே, ஏன்னா நீங்கள் அது வந்து அவ்வளோ படத்துக்கும் ஹிந்தி படத்துக்கும் தானே போட்டிங்க, ஹிந்தி படத்துக்கு தான் நீங்கள் அதிகமாக போட்டிருக்கீங்க, தமிழ் படத்தை விட நீங்கள் ஹிந்திக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, உங்களோட பேர் வந்து தமிழ் கிடையாது, உங்களுடைய மனைவி பேர் தமிழ் கிடையாது, உங்களோட பிள்ளைகளோட பேர் தமிழ் கிடையாது, நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் கூட தமிழ் கிடையாது, அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை மாதிரி பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி நான் மட்டும் இல்லை ஏகப்பட்ட பேர் இந்த ஒரு விஷயத்த கேட்டிருந்தாங்க. இப்படி தான் போச்சே தவிர வாதம் இதை மாதிரி கொச்சியாக கீழ்த்தரமா ரைட்டாக யாருமே விமர்சனம் பண்ணவே இல்லை. ஆனால் இளையராஜா அவர்கள் மோடிக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை பேசிட்டாரு அப்படிங்கிறதுனால இப்படி இளையராஜா அவர்களை கொச்சையாக விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட கூச்சனாச்சம் எதுவுமே இல்லாமல் இளையராஜா அவர்கள் எத்தனை வருஷமாக அவர் இந்த ஃபீல்டில் இருக்கார், எத்தனை சிஎம் அவரோட லைஃப்பில் பார்த்துருப்பார், எத்தனை பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் அவர் பார்த்துருப்பார், அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இதை மாதிரி ஒரு அரசியல் நிலைப்பாடுடைய ஒரு கருத்தை சொல்லும்போது கருத்தை கருத்தாக எதிர்கொள்ளாமல் இளையராஜாவது மயிராவது அப்படின்னு சொல்ல வேண்டியது, இளையராஜா அவர்களை ரொம்ப ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ண வேண்டியது, அவருடைய ஜாதியை வச்சு அவரை திட்ட வேண்டியது, அவருடைய சகாக்களை வச்சு அவர் பேச வேண்டியது, ஏன் இது மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. இதில் அவங்களோட மனைவிகள், அவங்களுடைய பெற்றோர்கள், அவங்களுடைய குழந்தைகள் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வசைப்பாட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பலவிதமான விஷயங்களை வந்து தேவையில்லாத பல விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருக்காங்க, செஞ்சிட்ருக்காங்க. ரஹ்மான் அவர்களுக்கு யாராச்சும் இதை மாதிரி விஷயங்கள் பண்ணாங்களா? இதுதான் எங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். என்ன தான் கருத்து ரீதியான பல வேறுபாடுகள் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நாகரிகமாகவும் ரொம்ப ரொம்ப நாகரிகமாக, ஓகேங்களா, இந்த லைனை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நாகரிகமான முறையில் தான் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை கருத்து ரீதியாக வாதத்தை எதிர்வச்சோம். ஆனால் இளையராஜா அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள்லாம் அப்படி பண்ணிங்களா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரும் அப்படி பண்ணவே இல்லை. ஒருத்தரும்
அவருடைய வயசுக்கு மரியாதை தரல, அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்கு மரியாதை தரல, அவர் எத்தனை விஷயத்தை பண்ணியிருக்காரு அதை பற்றி எதுவுமே கொஞ்சம் கூட யோசிக்காமல் மோடி அவர்களுக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை பேசினாருன்னு சொல்லிட்டு இதை மாதிரி பண்ணுறது உங்களுடைய தராதரம் என்ன அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக காட்டுது. ரஹ்மான் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி சொல்ல முடியும், ஆனால் யாராச்சும் சொன்னாங்களா? ஒருத்தரும் சொல்லலை. ஆனால் இளையராஜா அவர்களை அந்த ஹேஷ்டேக போயிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், எவன்லாம் பேசியிருக்கான்ட்டு. அதுவும் ப்ளூடிக் வாங்கினவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா அவர்களை அப்படி வந்து விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலையும் யாருக்கும் ஒற்றுமை கிடையாது, பொலிட்டிக்கல் ரீதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா யாரும் ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க, ஹிந்துக்களாகவும் வந்து பார்த்திங்கன்னா யாரும் ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க. ரஹ்மான ஒரு விஷயத்தை பிரிவினவாதம் முன்னெடுத்து வைக்கிற ஒரு கருத்தை கொண்டு வந்து சொன்னாலும் அது என்ன விதமான கருத்து, அது எதன் அடிப்படையில் சொல்லப்பட்ட கருத்து, எதை நோக்கமாக வச்சுட்டு பண்ண விஷயமத்தனம் அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொன்னது ரஹ்மான் அப்படின்ற ஒரு காரணத்தினால என்னென்னலாம் பண்ணாங்க, எவ்வளோத்த பாண்டிச்சேரியில் அந்த டிராயிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலையை செஞ்சதுனால அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து அந்த பையனுக்கு பரிசு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் நம்ம பார்த்தோம். இல்லை தமிழிசை அவர்கள் கூட அந்த பையனுக்கு பரிசுலாம் கொடுத்துருந்தாங்க. ஏன் இப்படி பண்ணாங்க, எதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. அழகாக மங்களகரமாக இருக்கக்கூடிய ஒரு தமிழண்ணையை இதை மாதிரி தலைவரி கோலமாக விரித்து போட்டு ஆடுற ஒரு ரத்த வெறி பிடிச்ச காட்டேரியோட முகத்தை வரைஞ்சிக்கிட்டு, அதுவும் ஆப்பிரிக்காவில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய உருவத்தோற்றத்தை வச்சுருக்கிற ஒரு பொம்மையை வரைஞ்சிட்டு இதுதான் தமிழண்ணை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை மாதிரி கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறாங்க. இதுக்கு பயங்கரமாக முட்டு கொடுக்குறீங்க. இளையராஜா அவர்கள் இருந்த ஒரு விஷயத்தையும் நடந்த ஒரு விஷயத்தையும் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் தான் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் தேடினாலே அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்ன, அவர் சொன்னது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அவர் சொன்ன விஷயம் என்னன்றது புரியலை, அவர் என்ன சொன்னார்ன்றதும் தெரியல, அவர் சொன்ன விஷயம் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதும் யோசிக்கிறதுக்கான அந்த ஒரு நிதானம் இல்லை. இது மாதிரி எந்த விஷயமும் நீங்கள் செய்யாமல் பாஜகவுக்கு ஆதரவுகள் தெரிவித்தாங்கன்னா ஆதரவு தெரிவிக்கிறவர்களை விமர்சனம் பண்ணணும், பிலோ த பெல்ட் வந்து விமர்சனம் பண்ணணும், அவங்கள அசிங்க அசிங்கமாக பேசணும், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வன்மத்தை கக்கணும். இதுவே பாஜகவுக்கு எதிராக இருக்காங்கன்னா அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருந்தாலும், என்ன விதமான கிரைம்ஸு அந்த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருந்தாலும் அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், முட்டு கொடுக்கணும். இவ்வளோ தான் இவங்களோட அஜெண்டாவே இருக்குது. இங்கே ஓவராலாக நீங்கள் பாருங்களேன், இங்கே இளையராஜா ரஹ்மான் அப்படின்றதெல்லாம் தள்ளிடுங்க. பொதுவாக இந்த ஒரு வியூவில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், பாஜகவுக்கோ இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் யாராச்சும் ஒருத்தர் சொன்னாங்கன்னா, ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா இவங்க அவரை எப்படி விமர்சனம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதுவே ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனோ இல்லைனா ஸ்கூல் படிக்கிற ஒரு குழந்தையோ வந்து பார்த்திங்கன்னா பாஜகவையோ மோடியோ விமர்சனம் பண்ணாங்கன்னா அந்த பசங்களை வந்து அப்படியே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இங்கே இருக்கக்கூடிய பிஹேவியர்ஸ் போன்ற மீடியா அல்லக்கைகள்லாம். ஸோ இவங்களுடைய தராதரம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். ரஹ்மானுக்கு நடந்த விஷயத்தை இவங்க எப்படி பார்த்தாங்க, இளையராஜா அவர்கள் பண்ண விஷயத்தை இவங்க எப்படி கையில் எடுத்தாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இதுதான் இவங்களுடைய தராதரம். அப்போத்துலேருந்து இவங்களோட தராதரம் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ பதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.